ஓம் சாந்தி. அவ்வியக்த் முரளி, June 14, 1972. பாபா இதுபோல் கூறுகின்றார், நிகழ்காலத்தில் ஆத்மாவில் எந்த ஒரு பலகீனத்தின் வியாதி உள்ளது? வீணான எண்ணங்களில் சமயத்தை வீணாக்குவது, இதுவே நிகழ்காலத்தில் ஆத்மாவின் பலகீனமாக இருக்கின்றது. இந்த வியாதியினால் நீங்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பதில்லை. சில சமயம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள், சில சமயம் பலகீனமாக உள்ளீர்கள். அதனால் நிராகார் மற்றும் சாக்கார் ஸ்வரூபத்தை உங்கள் முன் வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். கூடவே காரியத்தையும் முதலில் உறுதி செய்யுங்கள். இதுவே சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழியாகும். இதன் மூலம் உங்கள் சமயமும் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு இதுபோல் அனுபவமாகும், யாரோ ஒருவர் ஸ்தூலமாக சோதனை செய்கின்றார் என்று. இது பொதுவான விஷயம், ஆனால் நீங்கள் பொதுவான விஷயத்தை நடைமுறையில் அந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்துவதில்லை என்று பாபா கூறுகின்றார். ஸோ பாபா எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்மாவின் வியாதி எதுவாக இருக்கின்றது இந்த நிகழ்காலத்தில்? ஸோ பாபா சொல்லக்கூடிய விஷயம் வீணான எண்ணங்களே ஆகும். இதனை சார்ந்து டாக்டர் சச்சின் பாய்ஜி அவர்கள் டிஸ்கஸ் செய்ததை நாம் சாரமாக பார்க்கலாம். வீணான எண்ணங்கள் என்பது என்ன? அது எதுபோல் அமைகின்றது? வீணான எண்ணங்கள் உருவாகுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அனைத்து வகையான சுயமரியாதைகள் மனதினுள் எண்ணங்களை மிக மெதுவாக உருவாக்குகின்றது. யோகாவில் அமரும்போதும் எண்ணங்கள் என்பது மெதுவாக உருவாக்குகின்றது. ஆனால் வீணான எண்ணங்கள் உருவாகும்போது அதனுடைய வேகம் அதிகரிக்கின்றது. நெகட்டிவான எண்ணங்கள் உருவாகும்போது சற்று கூடுதலாக அதிகரிக்கின்றது வேகம். விகாரமான எண்ணங்கள் உருவாகும்போது அதிவேகமாக உருவாகுகின்றது. அதனால் ஆத்மாபிமான நிலையில் எண்ணங்கள் என்பது மிக மெதுவாக உருவாகுகின்றது. ஒருவரின் சக்தியும் எண்ணங்களின் வேகத்தை சார்ந்தே இருக்கின்றது. வீணான எண்ணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது? அது எது போன்று உருவாகுகின்றது? ஒன்று நெகட்டிவாக இருக்கலாம், எல்லாவிடின் விகாரமான எண்ணங்களை சார்ந்து இருக்கலாம். பாபா அடிக்கடி பிரேக் பற்றி சொல்வாங்க. ஒரு வேகமான வண்டியை உடனடியாக பிரேக் போட்டு நிறுத்தணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த பிராமண வாழ்க்கையில் பிரேக் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அந்த பிரேக் எதனை சார்ந்து இருக்கின்றது என்றால் மனதினுடைய கட்டுப்பாடு, அதாவது கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட். மனதின் கட்டுப்பாடு என்பது நாலு விஷயங்களை சார்ந்து இருக்கின்றது. ஒன்று ஞானம், இரண்டாவது யோகா, மூன்றாவது தாரணி, நான்காவது சேவை. இந்த வீணான எண்ணங்களை எப்படி நீக்குவது? அது தேவையில்லாத விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, பயனற்ற எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இந்த வீணான எண்ணங்கள் உருவாகுவதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது? நாம் அனைவரும் ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கின்றோம், ஆனாலும் ஏதோ ஒரு சமயத்தில் வீணான எண்ணங்கள் உருவாகுகின்றது. அதற்கு மூல காரணங்கள் என்னென்ன அப்படின்னு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் பாயிண்ட்டு, அவேர்னஸ் குறையும் போது
எப்பெல்லாம் என்னுள் அந்த ஒரு விழிப்புணர்வு குறைகின்றதோ வீணான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கின்றது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நான் யார் என்பது நன்றாகவே தெரியும். நான் யார் என்ற ஞானம் நமக்குள் குறைவதில்லை, ஆனால் அதனை பற்றிய நினைவுகள் குறைகின்றது. அதற்கு காரணங்கள் என்ன? ஸோ பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒருவர் எம்பிபிஎஸ் முடித்த பிறகு அவங்களால் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய வியாதியை டயக்னோஸ் பண்ண முடியும். ஆனால் அதே மேற்படிப்பு படிக்கும்போது, ஸ்பெஷலாக ஒரு பேப்பர் எடுத்து படிக்கும்போது, லைக் கார்டியாலஜி எடுத்து படிக்கும்போது, அவங்க கார்டியாலஜிஸ்டாக ஆயிடுறாங்க. அதில் விசேஷத்தன்மை நிறைந்தவர்களாக ஆயிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு அது சம்பந்தமாக எந்த மாதிரி வியாதி வந்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மாறுகின்றது. எம்பிபிஎஸ் படித்தபோது கூட அந்த ஞானம் இருந்தது, ஆனால் இப்போ அவங்க அடைந்த ஞானம் என்பது முழுமையாக இருக்கின்றது. முழுமையாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மாறுகின்றது. அதே போல் எல்லாரிடமும் ஞானம் இருக்கின்றது. கோர்ஸ் எல்லாருமே நல்லா எடுக்கிறோம், தெளிவான சொற்பொழிவு கூட கொடுக்குறோம். ஆனால் நமக்குள் அந்த ஒரு விழிப்புணர்வு குறைகின்றது. சில சமயத்தில் அந்த ஒரு ஆட்டம் காணுகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்து நாம் நீக்க வேண்டும். இரண்டாவது பயம், தேவையற்ற பயங்கள். பொதுவாக பயத்திற்கு ஒரே ஒரு தீர்வு அதனை எதிர்நோக்குவது. நிறைய சமயத்தில் நம்ம பயந்த அளவு சில விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது. பயத்திற்கு முக்கியமான காரணமே இரண்டு, ஒன்று பற்று, மற்றொன்று அறியாமை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு லேடி ஒரு மணி நேரத்திற்கு முன்பு கார் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் காரில் ஸ்க்ராட்ச் ஆகுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவலை, வீணான எண்ணங்கள் உண்டாகுது. காரணம், அவங்களுக்குள்ள ஒரு பயம், தனக்கு நேர்ந்தது போல உணர்றாங்க. அதுக்கு அடிப்படை பற்றி ஆகும். ஸோ இது போல் பாபா சாக்கார் வாணில பற்றை நான்கு விதமாக கூறியிருக்கின்றார். பிராமணர்களுக்கு பற்று எதில் வருகின்றது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒன்று சகயோகி ஆத்மாக்களிடம், இரண்டாவது சேவையில், மூன்றாவது மாணவர்களிடத்தில், நான்காவது சேவை ஸ்தலம் இடத்தை சார்ந்து. இதன் மூலமாகவும் வீணான எண்ணங்கள் உருவாகுகின்றது. மூன்றாவது லேக் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கை இல்லாத போது. பிரம்மா பாபா 100% நம்பிக்கை வைத்தார். ஒரு முறை குல்சா தாதிஜி அவங்க எக்கியத்தின் பெகரி பார்ட் பற்றி பேசும்போது இது போல சொல்லியிருந்தாங்க. ஒரு முறை லஞ்ச் சமயம், 2:30 தான், 12:30 தான், ஆனால் பண்டாரால இருக்கக்கூடிய சிஸ்டர் இது போல சொல்கிறாங்க, சமைக்க உணவு இல்லை, மாவு இல்லை, காசும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரம்மா பாபா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தாங்களாம். கண்டிப்பாக வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. பொதுவாக மணி ஆர்டர் 2:30 வரும், ஆனால் இந்த சமயத்தில் 11:30 வருகின்றது. உணவு தயாராகுகின்றது, 300 குழந்தைகளும் சாப்பிட்றாங்க, ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பிரம்மா பாபா இருந்த காலத்தில் ஒரு பெரிய குரூப்பே இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பெகரி பார்ட் சமயத்தில் நிறைய பேர் விட்டுட்டு சென்றாங்க. ஆனாலும் பிரம்மா பாபா அந்த ஆடாத அசையாத நிலையில் ஸ்திரமாக இருந்தாங்க. இப்போ நம்மளே இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் சில குரூப் இருக்காங்க,
ஆனால் ஒருத்தர் ஒருத்தராக நம்மை விட்டு போனாக்கா எவ்வளோ ஒரு காயம் அடைவோம். ஆனால் பாபா கிட்ட அந்த மாதிரியே இல்லை. ஸோ நம்பிக்கை, நம்பிக்கை இருக்கும்போது வீணான எண்ணங்கள் உருவாகாது. நான்காவது, கம்பேரிசன், மற்றொருவருடன் ஒப்பிட்டு பார்ப்பது. என்னை விட அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பொறாமை உண்டாகுகின்றது. அந்த பொறாமையின் மூலமாக வீணான எண்ணங்கள். அந்த சமயத்தில் நம்ம ட்ராமாவையே மறந்துடுறோம். அதற்கு மாறாக இது போல் நினைக்கிறோம், அவங்களுக்கு மட்டும் எப்படி அவ்வளவு வெற்றி, எப்படி அவங்களுக்கு மட்டும் வைபவம், வாய்ப்புகள்லாம் எப்படி கிடைக்குது, வசதிகள்லாம் எப்படி ஏற்படுகின்றது. இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு பல வீணான எண்ணங்கள் உருவாகுகின்றது. ஐந்தாவது, சந்தேகம் மற்றும் தாழ்வு மனப்பான்மை. ஆறாவது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இருவருக்குள் அந்த ஒரு புரிதல் தன்மை இல்லாட்டினா அந்த உறவு உடைந்து போய்விடுகின்றது. அதன் மூலம் வீணான எண்ணங்கள் உருவாகுகின்றது. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய வீணான எண்ணங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். செவன்த் பாயிண்ட், சென்சிட்டிவ் நேச்சர். எதற்கெடுத்தாலும் தவறாக புரிந்து கொள்வது, ஒருத்தர் ஓம் சாந்தின்னு சொல்லனாலும் தவறாக எடுத்துக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்களுடைய சுபாவம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அதன் மூலமாகவும் பல வீணான எண்ணங்கள் உருவாகுவதற்கு சான்சஸ் இருக்குது. எட்டாவது, மற்றவர்களை சார்ந்து இருப்பது. இந்த சார்ந்து இருக்கும்போது அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்படும். அவங்க எனக்கு அன்பாக பழகணும், அவங்க என் மீது அக்கறை கொள்ளணும், இது போல் நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக பாபா அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு அக்கறை நம் மீது வைக்கிறாங்க. ஆனால் நம்ம மற்றவர்களை சார்ந்து வாழும் போது அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுகின்றது. அதன் மூலம் வீணான எண்ணங்கள். ஒன்பதாவது, மற்றவர்கள் எனக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை, மற்றவர்கள் என்னை பாராட்டவில்லை, இது போல நினைக்கும் போது இதன் மூலமாக வீணான எண்ணங்கள் உருவாகுகின்றது. ஸோ பாபா சொல்வது போல வீணான எண்ணங்கள் என்பது ஆத்மாவின் வியாதியாக அமைந்து விடுகின்றது, ஆத்மாவின் ஆரோக்கியத்தை இழக்க வைக்கின்றது. ஸோ ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா, ஆன்மீக ரீதியாக நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் என்னுள் இருக்கக்கூடிய வியாதியை கண்டறிய வேண்டும், கண்டறிந்து அதனை நீக்க வேண்டும். வியாதி எது போன்று இருக்கின்றது, எந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணம் இருக்கின்றது, எந்த மாதிரி விகாரமான எண்ணங்கள் தோன்றுகின்றது. நான் நிகழ்காலத்தில் முதலில் வாழுகின்றேனா, கடந்த காலத்தில் வாழறது கூட வீணான எண்ணங்கள், அதுவும் ஒரு வியாதி. ஸோ இது போல அலசி ஆராய்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய வியாதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு அதனை நீக்கி அது திரும்பியும் வராமல் பார்த்துக்கணும். ஸோ மெடிக்கலில் வந்து சில டிசீஸ் எப்படி இருக்கும்னாக்கா திரும்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டைஃபாய்ட், டியூபர்க்லோசிஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வியாதியை டயக்னோஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அது சரியாகும். ஆனால் டெம்பரரியாக இருந்து திருப்பியும் வந்து அது திரும்பிக்கும். ஸோ அதுபோல் நம்ம சில விஷயங்களை நீக்கியிருப்போம், விலகியிருப்போம், மாற்றியிருப்போம், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அது திருப்பியும் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனையும் நம்ம ஆராய்ந்து நம்மளுடைய அல்டிமேட் முயற்சியே எது போன்று இருக்கணும் அப்படின்னாக்கா, வெறும் நிகழ்காலத்தில் மட்டும் வாழ வேண்டும். டு லிவ் இன் த ப்ரெசன்ட், தட் டு நவ் அப்படின்றத சொல்கிறாங்க. நிகழ்காலத்தில் வாழ வேண்டும், அதுவும் இப்பொழுது வாழ வேண்டும், அந்த நொடியில் வாழ வேண்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். இந்த பவர் ஆஃப் நவ் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இப்பொழுதில் வாழக்கூடியதில் தான் சக்தி அடங்கியிருக்கு. அதற்கு தீர்வு பாபா சொல்வது போல ஃபுல் ஸ்டாப். எதற்கு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா, வீணான எண்ணங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பது. ஸோ இதில் பிரதர் ஹோம்ஒர்க் சொல்கிறாங்க, நமக்குள் எந்த மாதிரி
வியாதிகள் இருக்கின்றது. வீணான எண்ணங்கள் எதன் மூலமெல்லாம் ஏற்படுகின்றது என்பதனை ஆராய்ந்து நீக்கி அது மீண்டும் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.